இன்றைய தாந்திரிக பிரகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா அமானுஷ்யம் அமானுஷ்யம் ஆன்மா ஆவி இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா இது சம்பந்தமான நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால இது என்ன இதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மாக்கள் இருக்கிறது அதே மாதிரி இதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து பேசுமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் ஏன்னால் நம்ம இதில் ஆராய்ச்சியிலே இருக்கிறனால தாந்திரிக சாஸ்திரத்தில் இதுவும் ஒன்று அப்படிங்கும்போது இதெல்லாம் உண்மையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை இப்போ நம்ம பித்ருக்கள் இருக்காங்க அப்போ இந்த பித்ருக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா பித்திருக்கள்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம இருக்கோம் நம்மளோட அப்பா இறக்குறாங்க நம்ம அம்மாவே இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு புடிதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க இதெல்லாம் உண்மையே சரிங்களா அப்படிங்கும்போது அப்போ அவங்க எந்த இடத்துலலாம் இருந்தாங்களோ நீங்கள் என்ன தான் அடப்பு வச்சு நீங்கள் அடப்பு வச்சு சாமி கும்பிட்டு என்ன தான் பண்ணாலும் அந்த ஆன்மாவுக்கு வந்து பிரீத்தி தான் அதெல்லாம் அந்த ஆன்மாவுக்கு பிரீத்தி செய்கிறது உங்களுடைய பெருமை அல்ல அது உங்களுடைய கடமை நீங்கள் சுவாமி கும்பிடுங்க கும்பிடாமல் இருங்க அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் சார்ந்தது இப்படி தான் இருந்தால் தான் அப்படி தான் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கும்போது அது சுவாமி வழிபாடுகள்ங்கிறது அவங்கவுங்க இந்த சுவாமி கும்பிடலாம் கும்பிடாமல் இருக்கலாம் இது மாதிரி ஆனால் பித்ருக்களை வந்து நினைக்கிறதுங்கிறது வந்து மஸ்ட்டு சரிங்களா சில பகுத்தறிவாளர்கள் இருக்கிறவங்க கூட அவங்களோட மூதாதையர்களை நினைப்பாங்க நீங்கள் நல்லா பார்க்கலாம் அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது சரிங்களா அப்படிங்கும்போது அவங்க மூதாதையர்களை நினச்சி பார்ப்பாங்க அவங்களுக்கு பூ போடுவாங்க அவங்கள நினச்சி ஆன்மாக்கு வழிபட்டுட்டு போவாங்க அதே மாதிரி எத்தனையோ பெரிய விவிஐபிஸ்லாம் நீங்களே கூட பார்த்துருக்கலாம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்போது அவங்க யார் கூட ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடித்த இடத்துல அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க இதில் சில பேர்லாம் நீங்கள் உணர்ந்துருக்கலாம் இப்போ நீங்கள் உட்காந்தே இருப்பீங்க உட்காந்தே இருக்கும் பொழுது டக்குன்னு ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு குறிகாட்டிட்டு போகும் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகும் அதே மாதிரி ஒரு உருவங்கள் கிராஸ் ஆகிற மாதிரி தோணும் அது மாதிரி எங்கேயோ நீங்கள் காரில் போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு வந்து பிரேக் அடிப்பீங்க அங்கே பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் காப்பாற்றிருக்கும் நடந்தே போவீங்க ஏதோ வண்டி வரும் டக்குன்னு ஏதோ ஒரு உருவம் தள்ளி விட்ட மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதுக்குள்ளே நீங்கள் உணர்வு ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த மாதிரி உணர்ந்தவங்களாக இருக்கீங்க இந்த சக்திகளை உணர்ந்த மாதிரி நடந்து போகிற மாதிரியோ ஒரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உணர்ந்தவங்களாக இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் இந்த முழு நிகழ்ச்சியை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் சத்தியமான உண்மையே சரி அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது இந்த பித்ருக்களோட சாபங்களை வாங்கக்கூடாது அன்பர்களே இந்த பித்ருக்களோட சாபங்களை வாங்கக்கூடாது அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுறாங்க இறந்து போகும்பொழுது அவங்கள கண்டுக்கிறதே இல்லை கண்டுக்கிறதே இல்லாமல் தப்பு தப்பான விஷயங்களை செய்கிறது அதாவது நம்மளை வளர்த்த தாய் தகப்பேன் அப்படிங்கும்பொழுது அவங்க நல்லவங்க கெட்டவங்கெல்லாம் நம்மலாம் இட போடுறதுக்கு நமக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது என்னடா அப்படி பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இதனால் என்னை நீங்கள் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அதனால் நம்மளை யார் ஊட்டி வளர்த்தாங்க நம்மளுடைய தாய் தகப்பன் அப்போ அவங்க இறந்ததுக்கு பின்னாடி இந்த இந்த லாஸ்ட் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய குல வழக்கத்தில் அந்த குல வழக்கத்தில் என்ன சொல்லப்படுதோ அதை நம்ம செஞ்சு தாங்க ஆகணும் அப்போ அதுக்குன்னு வந்து சில செலவுகள் ஆகுதுன்னா அதுக்குன்னு வந்து அதெல்லாம் நீங்கள் செலவாக பார்க்கக்கூடாது அப்போ நம்ம தூக்கி நம்மளை வளர்த்து நம்மளை ஒரு உருவமாக்கி வைத்த கட்டி வாயை கட்டி நம்மளை வளர்த்து உருவாக்குனதுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் விடக்கூடிய நபர்களுக்கு இதே ஆண்மாக்கள் வந்து மிரட்டும் அப்போ வந்து இவங்க பயந்து போய் அதுக்கப்புறமா இந்த பரிகாரம் பண்ணுறேன் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்கிறத விட இந்த பித்ருக்களை நினச்சிட்டே இருக்கக்கூடிய தன்மைகளும் குறிப்பாக இந்த அமாவாசை திதிகள் கொடுத்துட்டு வர்றதும் இதெல்லாம் வந்து ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் கிடையாது பொழுது இதை நம்ம செய்கிறது நம்ம கடமை நீங்கள் லண்டனில் இருந்தாலும் சரி யூகே இதில் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு பணத்துக்காக தான் நம்ம அங்கே போகிறோம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஐ ஆல்சோ நானும் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணியிருக்கேன் நானும் வெளியில் தான் தான் அப்படிங்கும்போது என்ன தான் இருந்தாலும் நம்மளுடைய கஸ்டம்ஸ் நம்மளுடைய வழிபாடுகளையும் நம்மளுடைய முறைகளையும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கும் நம்மளும் பண்ணால் தான் அந்த ஹெரிட்டேஜ் வந்து ஃபாலோ ஆகும் அப்போ தான் அவங்க வழிபட்ட முறைகள் இப்போ நீங்களே இருக்கீங்க சுவாமி கும்பிடுறீங்க சுவாமி கும்பிட்ணா உங்கள் பரம்பரை நல்லா இருக்கணும்னு சொல்லித்தான் எல்லா மூதாதையரும் சாமி கும்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த குலதெய்வத்தை போய் வணங்குவாங்க எத்தனையோ அன்பர்கள் அதுவும் குறிப்பாக அந்த அமெரிக்கா சைட்லேருந்து பேசுகிறவங்க அதே மாதிரி அந்த ஃப்ரான்ஸு இந்த மாதிரி இதில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் குலதெய்வத்தையே மறந்துடுவாங்க அப்புறம் எங்கேயாவது போய் தாங்க குலதெய்வம் இல்லாததுனால தாங்க இது பிரச்சனை அப்படிங்கும் போது அடிச்சு பிறண்டு அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து சுவாமியை பார்த்து அந்த பயத்தினால் கும்பிட்றதுக்கு அது ஒரு அடிபட்டு நீங்கள் கும்பிட்றத விட நம்மளுடைய வழிபாடுகள் நம்ம பித்ருக்களுக்கு செய்யக்கூடியது தெய்வங்க குலதெய்வத்தை நினைக்கக்கூடியது குலதெய்வம்னா என்ன பேசிக்ஸை புரிஞ்சுக்கோங்க குலதெய்வம்னால் யார் நம்ம பித்ருக்களோடு தான் குலதெய்வமும் சரிங்களா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க ஒரு உருவத்தை கொண்டு வராங்க அதுதான் தாந்திரிகம் புறத்தாந்திரிகம்னு சொல்லப்படுது அகத்தாந்திரிகம்ங்கிறது பிரம்மாஸ்மி மனசுக்குள்ளே இருக்குது புறத்தாந்திரிக்கிறதுக்கு ஒரு தெய்வத்தை உருவமாக்குறாங்க அதுக்குள்ள வழிபாடுகள் அதுக்கு செஞ்சிட்டே வராங்க செஞ்சிட்டே வரும்பொழுது அதை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க என் பரம்பரையை காத்து நிற்கணும் நீங்கள் நீ கும்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வழக்கப்படி கிராமத்தில் சரிங்களா சில பேர் கருவாடு வைப்பாங்க சில பேர் கறி வெட்டுவாங்க சில பேர் வந்து பூஜை சாதாரணமாக பண்ணுவாங்க உங்கள் வழக்கப்படி என்னென்ன இருக்கோ அதேமாதிரி பித்திருக்களுக்கு செய்யும் பொழுது அந்த ஆன்மாக்கள் உங்கள் கூடையே ட்ராவல் பண்ணுங்க இப்போ சில பேர் பாருங்கள் உங்கள் தாத்தாவாக இருக்கலாம் உங்கள் அப்பாவாக இருக்கலாம் உங்கள் அம்மாவாக இருக்கலாம் ஸோ சில பேருக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்க அந்த ஆன்மா டிராவல் பண்ணும் அப்ப நீங்க கேட்கலாம் சரி அந்த ஆன்மாவுக்கு வந்து டிராவல் பண்ணும்னா அப்ப அவங்க வேற இடத்துக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாங்க அது என்னன்னா நீங்க நினைக்கக்கூடிய நேரத்துல அவங்க வந்து வேற இதுல இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல இருந்து பிளஸ் பண்ணும் பொழுது அது வந்து ஒரு இதாக இருக்கலாம் ஒரு நாய்க்குட்டியா பிறந்திருக்கலாம் இல்லை ஒரு மனுஷனா பிறந்திருக்கலாம் இந்த மாதிரி விஷயம் ஜாதக கூற்றுப்படி சில அமைப்புகள் உண்டு அந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு மறுபிறவி கிடையாது அந்த மறுபிறவி கிடையாத சில ஜாதகங்கள்லாம் உண்டு சரிங்களா அப்போ அந்த ஜாதகங்களோட தன்மைகளில் வரும் பொழுது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா பரிவார தேவதைகளோட தேவத்தையாக போயிடுவாங்க இப்போ ஒரு வாராகியம்மனையும் எடுத்திங்கன்னா வாராகி அம்மன் எடுத்திங்கன்னா வாராகி அம்மன் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் வாராகி அம்மனுக்கு பின்னாடி அம்மன் நேராலாம் வரமாட்டான் அப்போ அவங்களுக்குன்னு சில பரிவார தேவதைகள் உண்டு வார்த்தாளின்ற பேரில் உண்டு அது மாதிரி சில இதெல்லாம் உண்டுங்க ஒரு பதினாறு பதினேழு தேவதா உண்டு அந்த தேவதைகளோட லக்ஷணங்களாக அவங்க போயிடுவாங்க அந்த ஜாதக அமைப்பு படி இருக்கிறவங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு அப்போ இந்த மாதிரி ஆன்மாக்கள்னால் தொந்தரவோ அப்போ அந்த ஆவிகள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்கிட்ட பேச முடியுமா நம்ம ஏதாவது குறைகள் இருந்தால் சரி செஞ்சிக்க முடியுமா அப்போ இந்த மாதிரிலாம் சில பேர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் நம்ம சாஸ்திரங்கள்லேயே உண்டுங்க அதை ஆன்மாக்கள்கிட்ட நீங்கள் பேச முடியும் ஆன்மாக்கள்கிட்ட வந்து நம்ம பண்ண முடியும் ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இந்த சந்திர சூரியன்கள் கெட்டு போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் வந்துடும் சரிங்களா ஆனால் நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளை என்ன செய்வாங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிறதும் குறிப்பாக நான் உங்களுக்கு அன்பாக ஒன்று சொல்கிறீங்க பித்ருலோகம்ங்கிறது வேற தெய்வ லோகம்ங்கிறது வேற அப்போது அந்த பித்ருக்களோட படத்தை கொண்டு போய் சுவாமி இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்கன்னா பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரிங்களா அந்த பித்துருக்களுக்கு அவங்க என்ன தான் உங்களுக்கு இருந்தாலும் அவங்கள கொண்டு போய் சாமியோட சேர்க்கக்கூடாது சரியா அவங்கள வந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்கிறதுக்கு முடியுமோ இதில் நான் கிழக்கு வைக்கணுமா மேற்கு வைக்கணும் வடக்கு வைக்கணும் தெற்கு வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்கள் வீட்டில் எந்த இடத்துல மாட்டினா உங்களுக்கு இட வசதி இருக்கோ அந்த இடத்துல வைக்கிறதும் இதை நீங்கள் செஞ்சிட்டு வர்றதும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆன்மாக்கள்னால இந்த அது வந்து துர் இதாக மாறாமல் இருக்கிறதுக்கு சில ஆன்மாக்கள் உண்டுங்க சில இடங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த ஆன்மாக்கள் தீய சக்திகளாகவும் இருக்கும் இந்த தீய சக்திகள்னாலையும் இந்த ஆவிகள்னாலையும் அந்த ஆன்மாக்கள்னாலேயும் தொந்தரவுகள் வராமல் இருக்கிறதுக்கும் சில பிரயோகங்கள் உண்டு ஒருவேளை அந்த ஆவிகள்னாலேயோ இந்த ஆன்மாக்கள்னாலேயோ சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன தான் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலும் அது நார்மல் நார்மல் தான் வரும் அப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க ஜூஜோ நம்ம வீட்டில் தான் பிரச்சனை போகல அப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டிப்பாங்க அப்போது இது பண்ணினாலும் அது மாறாது அப்படி ஒருவேளை நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி எனக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்குள்ள மந்திர பிரயோகங்களை சொல்லித்தரேன் தயவு செஞ்சு இதில் பாதிக்கப்படாமல் இருக்கிறவங்க வந்து இதை நீங்கள் பிரயோகம் பண்ணக்கூடாது அது வந்து பாதிச்சிருந்தா மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குள்ள வழிகாட்டுதலாம் நம்ம செய்கிறோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ ஓம்